50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் அரசியலை அரசியல் போக்கை தன்வசம் வைத்திருந்த ஐயா கருணாநிதி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி தமிழ்நாட்டு மக்களின் மண்டையில் மிளகா அரைச்சி 30,000 கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சிருக்காராம். இதை நாம் தமிழ் கட்சிக்காரங்க நாங்கள் சொல்லலப்பா. ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இப்பயும் அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றார், கருணாநிதி மக்களை ஏமாற்றி 30,000 கோடி ரூபா சம்பாதிச்சாரு. ஆனால் அதை விட அதிகமாக இந்த 3 ஆண்டுகளில் ஸ்டாலினின் மகனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினின் மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசனும் சம்பாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்ப. அப்போ வாக்காளர்கள் நாம ஏழைகளாக இருக்கும். நம்முடைய வாக்கை பெற்று அதிகாரத்திற்கு சென்று நம் மீது அதிகாரத்தை செலுத்தக்கூடிய இந்த முதலமைச்சர்கள் முதலமைச்சர் குடும்பங்கள் எல்லாம் பல கோடிகளுக்கு அதிபதிகளாக மாறி இருக்காங்க. பல்வேறு நாடுகள்ல தீவுகளை வாங்கி போட்டிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய சாதாரண தொண்டர்கள் உடன்பிறப்புகள் ரத்தத்தின் ரத்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அம்மையார் ஜெயலலிதா வெறும் 5 வருஷம் தான் ஆண்டாங்க. 1991-96 வரைக்கும் 5 வருஷம் தான் முதல் முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனாங்க. அப்போ பல கொள்ளை அடிச்சாங்க. இந்த கொள்ளன் இல்லை, எல்லா கொள்ளையும் அடிச்சாங்க. ஆனா என்ன கருமோ, 66 கோடி ரூபாய்க்கு வந்து சொத்து கணக்கு காட்ட முடியாம ஒரு முதலமைச்சருக்கு வாகனத்துக்கு முன்னாடி வந்து இந்திய நாட்டு கொடி போட்டிருக்கோம். இந்திய கொடியோடையே போய் சிறைச்சாலைக்கு சென்ற பெருமைக்குரியவர் டாக்டர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். அப்பேற்பட்ட பெரும் புரட்சியாளர் அவங்க. இந்திய நாட்டு கொடியோடையே போய் ஊழல் வழக்கில் சிறைச்சாலையில் இருந்தவர். புரட்சி தலைவர்னா புரட்சி தலைவர் சும்மாவா? அப்படிப்பட்ட ஆள் அவங்க. வாக்காளர்கள் நாம ஏழைகளாகவே இருக்கோம். நம்மளுடைய வாக்குகளை வாங்கி அதிகாரத்தை துவைக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பெரும் பணக்காரர்களாக ஊழல்வாதிகளாக மக்களை ஏமாற்றி தீங்கும் பெருச்சாலைகளாக இருந்திருக்கிறார். இந்த தேர்தலில் உறவுகளே, எல்லா தேர்தலும் போல கிடையாது, எல்லா தேர்தலும் போல கிடையாது. இங்க அதிமுக கர வேண்டி கட்டவங்க இருக்கிறீங்க, உடன்பிறப்புகள் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் நம்ம வழக்கம் போல ரெட்டலை உதயசூரியன் ரெட்டலை உதயசூரியன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேர்தல் விடுதலை பெற்ற இந்தியாவில், விடுதலை பெற்ற 75 ஆண்டுகால இந்தியாவில் நடக்கக்கூடிய கடைசி தேர்தலாக இது அமையலாம். அதுக்கு ஏக வாய்ப்பு இருக்கு. எப்படி ஜெர்மன் நாட்டில் ஹிட்லர் தேர்தல் முறையில் ஜனநாயக பூர்வமாக ஒரு சர்வாதிகாரத்தை நிறுவி அந்த நாட்டு மக்களை பெரும் படுகொழியில் போய் தள்ளினானோ, அதே போன்று இந்திய நாட்டின் பிரதம அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி தேர்தல் வழியில் ஜனநாயக பூர்வமாக ஒரு சர்வாதிகாரத்தை இந்திய நாட்டில் நிறுவுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நாம் என்ன செய்யணும், மோடியை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள தலைவர்கள், ஆற்றல் உள்ள கட்சி யாருங்கிறத பார்க்கணும். நீங்கள் பாருங்க, ஸ்டாலின் சொல்கிறாரு நான் பாசிசத்தை எதிர்க்க போகிறேன், மோடியை எதிர்க்க போகிறேன், இந்துத்துவை எதிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தால் கருப்பு கூட மோடிக்கு பிடிச்சா மோடிக்கு மனசு புண்படும் நினச்சி வெள்ளக்குடைய அவரே உட்கார்ந்து தயார் செய்து அந்த வெள்ளக்குடைய மோடிக்கு மேலே பிடிக்கிறார். எடப்பாடி பழனிசாமியே அந்த உதயநிதி ஸ்டாலின் பாலம் தாங்கின்னு சொல்கிறாரு. நாம ஐயா ஸ்டாலின் அவர்களை குடை தாங்கின்னு பேச வேண்டியதாக இருக்கு. குடை தாங்கி, அது வெள்ளை குடை தாங்கி, வெள்ளை குடை வாங்கி மோடி மேலே வெயில் படாமல்
வெயில் அப்படியே வெளியே போயிடணும் அந்த அளவுக்கு பொத்தி பொத்தி வச்ச உள்ளங்க மணிமேகலைங்கிற மாதிரி மோடி தமிழ்நாட்டிற்கு வந்தா கண்ணை போல கண்ணின் கருவிலேயே இமைகள் காப்பது போல மோடியை காத்து காத்து அனுப்புறாரு ஐயா ஸ்டாலின். இதுதான் இவர்களுடைய மோடி லட்சணம். கேட்டா என்ன சொல்லுவாங்க, உரிமை குரல் எழுப்புற, அது ஒரு பெரிய உருட்டு குரல். ஏன்னா தமிழர்கள் உரிமைகளை பறித்ததே உங்க ஐயா ஸ்டாலின் தான், உங்க ஐயா கருணாநிதி தான், ஸ்டாலினின் ஐயா கருணாநிதி தான் தமிழர்களின் உரிமையை பறித்ததே. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி காவிரியில 1924 தமிழ்நாடு பெற்ற காவிரி நீரின் கொள்ளளவு 575 TMC. இவங்க ஆட்சிக்கு வந்த இந்த காலகட்டத்தில் 1965 வரைக்கும் இந்த 20 ஆண்டு காலத்துல கர்நாடகக்கார நினைச்சிட்டான், தமிழ்நாட்டுக்கார தெலுங்கர்களுக்கு மலையாளிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறாங்களே, அப்ப தமிழனுக்கு என்று பேசுவதற்கு ஆள் இல்லை, தமிழனுக்கு என்று ஒரு தலைவர் இல்லை. தகப்பன் இல்லாத நாடும் தகப்பன் இல்லாத வீடும் தலைவன் இல்லாத நாடும் தட்டுக்கட்டு போய் நிற்கும். அப்படி நிற்கக்கூடிய நிலைமையில அந்த 20 ஆண்டுகள்ல கர்நாடகக்கார 4 முக்கியமான அணைகளை கட்டிட்டார் காவிரியில. அன்னைக்கு வந்தது காவிரி உரிமை பிரச்சனை. 1971 காவிரி உரிமை பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தை போய் நிக்குது. கர்நாடகே அது 3வது ஆளுதான். அதுல அவர் என்ன பண்றார், இந்திரா காந்தி போன் போட்டு நீ இந்த வழக்க வாபஸ் வாங்குறியா இல்லைன்னா ஊழல் வழக்கு போடவா அப்படின்னு சொல்லி மிரட்டாரு. ஊழல் வழக்குனா சாதாரண ஊழல் வழக்கு இல்லைங்க, சர்க்கரை ஊழல் வழக்கு. இந்த குடோன அரசாங்க குடோனா சர்க்கரை மூட்டை அடுக்கி வச்சிருப்பாங்க, அந்த சர்க்கரை மூட்டை எல்லாம் இங்கே விட்டு போட்டாரு பாவம். அந்த சக்கரை முட்டைக்கு கணக்கு காட்டா கணக்கு இல்ல, சக்கரை எங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா எறும்பு தின்னு போயிடுச்சு அவங்க. அத்தனை சக்கரை திங்கக்கூடிய அளவுக்கு எறும்புகள் வந்து இருக்குது. சரி, சக்கரை தான் எறும்பு தின்றுச்சு, அந்த சக்கரை முட்டைய தேக்கி வச்சிருந்த இது சாக்கு இருக்கும்ல சாக்கிங்க அப்படின்னு சொன்னா சாக்கு எல்லாம் கரையா தின்னு கரைச்சிட்டு போயிருச்சுங்க அப்படின்ட்டாப்ல. அந்த அளவுக்கு விஞ்ஞான பூர்வமான ஊழலில் ஊழலில் முனைவர் பட்ட மாங்கிய ஊழலில் டாக்டர் பட்ட மாங்கியவர் ஐயா கருணாநிதி. அந்த கருணாநிதி எங்கே நாம திரும்ப ஊழல் வழக்கில் பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளிகள் நடுநிலையிலே பாட விட்டுருவாங்கன்னு பயந்துகிட்டு தமிழர்களின் உரிமையை தமிழர்களின் காவேரி உரிமையை 1971 அழித்து விட்டார். உச்ச நீதிமன்ற வழக்கை வாபஸ் வாங்கிட்டார். அன்னைக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கார நல்ல ஸ்ட்ராங்கா இருந்து உச்ச நீதிமன்றத்தை போராடி இருந்தாங்கன்னா காவேரிக்காக இன்னைக்கு லட்சக்கணக்கான டெல்டா விவசாயிகள் மிக குறிப்பாக கீழ்வேரூர் சட்டமன்ற தொகுதி டெல்டா விவசாயிகள் போராடி இருக்கிறது தேவையே இருக்காது, தேவையே இருக்காது. அன்னைக்கு தமிழன் ஸ்ட்ராங்கா நிக்கல. காரணம் யாரு, இந்த அஞ்சகம் பெற்றெடுத்த வஞ்சகத்தின் மகன் கருணாநிதி தான் காரணம். கருணாநிதி தான் காரணம். காவிரியின் உரிமை போனது கருணாநிதினாலதான், கச்சத்தீவு உரிமை அது கருணாநிதினாலதான் போச்சு. இப்படி எல்லா உரிமைகளும் கருணாநிதினால காவாங்கப்பட்டு இருக்கும் போது அவர் மகன் வந்து சொல்றாரு, உரிமை குரலை எழுப்புவோம், உரிமை குரலை எழுப்புவோம். இதையும் மக்கள் நம்புறாங்க, இதையும் மக்கள் நம்புறாங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க, நாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக பல்வேறு இடங்கள்ல போய் பரப்புரை பண்றோம். அப்ப பெண்கள் சொல்றாங்க, எப்பா நீங்க எங்களுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம்ப்பா, இந்த சாராய கடையை மூடிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாராய கடையை மூடிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சாராயம் எப்படி வந்தது, இந்தியா விடுதலை பெற்ற நாட்கள்ல இருந்து, ஏன் அதுக்கு முன்னாடி இருந்து மது விலக்கு அமலில் இருந்த மாநிலம் தமிழ்நாடு. யாரும் மது விற்க முடியாது, மது விற்பது வாங்குவது குடிப்பது குற்றம் தமிழ்நாட்டுல. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துல முதன் முதலாக மது விலக்கிற்கு தடை செய்து சட்டமன்றத்திலே சட்டம் இயற்றிய ஒரு புண்ணியமா ஐயா கருணாநிதி, ஒரு புண்ணியமா ஐயா கருணாநிதி. கருணாநிதி தான் முதன் முதல்ல தமிழ்நாட்டுல சாராய ஆரை ஓட விட்ட பெருமைக்குரியவர். அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்து வந்த புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், அவர் பெரிய புரட்சி. ஏன்னா மது நல்லா விற்கிறாங்கல்ல, அந்த விற்பதை ஏன் வந்து ஒரு நிறுவனமயப்படுத்த கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போட்டு, இன்னைக்கு டாஸ்மாக்னு ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்மாக் என்கின்ற நிறுவனத்தை முதன் முதல்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மூலமாக நிறுவிய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்தான். அதுக்கடுத்து இங்க இருக்க குடிமகன்களுக்கெல்லாம் கூலிங்கா பீர் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு டாஸ்மாக் கிடைக்கும் பீர் வழங்கிய புரட்சி தலைவி பொன்மலை செம்மல் தங்க தாரகை புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா. நம்ம வாக்களித்து தேர்ந்தெடுத்த தலைவர்களுடைய லட்சணத்தை பாத்தீங்களா, இதுதான் இவர்களுடைய லட்சணம். இன்னைக்கு 500,000 இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அது காரணம் யாரு, இந்த சோட்டில் அடைஞ்சிருக்காங்களே தளபதி கருணாநிதி ரெட்டலை, இந்த இதுக்குதான் காரணம். 500,000
இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதற்கு காரணம் நீங்கள் திரும்ப திரும்ப வாக்களித்த ரெட்டல உதய சூரிய கதிரவன் காரணம். கதிரவன் காரணம். நாங்க சொல்றமே நாம் நம்ம கட்சிக்காக நாங்க ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய முதல் கையெழுத்து மதுபான கடைகளை எல்லாம் இழுத்து மூடுவது. நான் மதுபான கடைகளை எல்லாம் இழுத்து மூடுவேன் என்று சொன்னால் ஆண்களாகிய நீங்கள் எனக்கு ஒரு வாக்கு தர மாட்டீங்க, ஒரு வாக்கு போட மாட்டீங்க. எனக்கு தெரியும். ஆனாலும் நான் சொல்லுவேன், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, ஆனால் எங்களுடைய முதல் கையெழுத்து மதுபான கடைகளை மதுபான ஆலைகளை மூடுவதா? எங்களுக்கு தேவை உங்களுடைய வாக்கல்ல, உங்களுடைய வாழ்க்கை. நீங்க குடிக்கிறதுனால உங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படுது, உங்களுடைய மனநலம் பாதிக்கப்படுது. மனநலம் பாதிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டால் பொண்டாட்டியை தூக்கி போட்டு அடிக்கிறீங்க. அவன் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை போய் படுத்து கிடக்கிறான். இடுப்பு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குது. குடும்பம் பிரியுது, பிள்ளைகள் அழுகுது, பிள்ளைகள் ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது, பிள்ளைகள் அப்படின் பார்த்தாலே அறளுது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம். குடிப்பதனால தமிழ்நாட்டு ஆண்கள் உழைப்புல கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க, உழைப்புல இருந்து வெளியே வர்றாங்க. உழைப்புல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த இடங்களை எல்லாம் இங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்கள், வடநாட்டு இளைஞர்கள் அந்த இடத்துல குறைந்த கூலிக்கு வந்து வந்து நின்றாங்க. இங்க சாதாரண கீழ்வேலூர்ல ஒரு புரோட்டா கடையில வடநாட்டுக்காரன் வந்து புரோட்டா பசிட்டு இருக்கான். தமிழர்களின் வாழ்வாதாரம் போகுது, தமிழர்களின் பொருளாதாரம் போகுது. இதை பற்றிலாம் சிந்திப்பதற்கு நாம் தமிழர் கட்சி தவிர வேற கட்சி கிடையாது தமிழ்நாட்டுல. உங்களை பற்றி சிந்திப்பதற்கு, உங்களுடைய நல்வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதற்கு நாம் தமிழர் கட்சியை தவிர வேற கட்சியே கிடையாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், அதனால தான் சொல்கிறோம், எங்களுக்கு ஒரு முறை வாக்கை அள்ளி தாருங்க, மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அன்பார்ந்த உறவுகளே, நீங்கள் வட்ட வட்டம் கதிரருவாளுக்கு வாக்களிக்கிறீங்க, வட்ட வட்டம் கதிரருவாளுக்கு வாக்களிக்கிறீங்க. இந்த கதிரருவாள் சுத்தியிலே அப்புறம் உதயசூரியன் எங்கள் அண்ணன் விசிகா இவங்கெல்லாம் கூட்டணியை வச்சு கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க வச்சாங்க. இன்னைக்கு கர்நாடகாவில் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சித்தராமையா இருக்காரு. அந்த சித்தராமையா சொல்றாரு, இந்த தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி மட்டும் வெற்றி பெற்று இந்திய நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒரு சுட்டு காவிரி நீர் கிடையாது, ஒரு சுட்டு காவிரி நீர் கிடையாது. நாங்கள் மேகதட்டுள்ள மிகப்பெரிய அணையை கட்டிடுவோம், காவிரி நீர் முற்று முழுதுமாக கன்னடர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினோ, இந்த கதிரவா சின்னருக்குல இந்த சின்னத்தின் தலைவரோ சுத்தியல் தலைவரோ இல்ல எங்கள் அண்ணன் திருமாவளவனோ யாரும் ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை பேசல. இந்த கதிரவால் அன்பார்ந்த உறவுகளே, கதிரை மட்டும் அறுக்காது, இந்த கதிரவால் சின்னத்திற்கு வாக்களித்த லட்சக்கணக்கான டெல்டா விவசாயிகளின் கழுத்தையும் அறுக்கும் என்பதை என் அன்பார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளும், அன்பார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளும். காவேரி வரலனா ராஜா, இங்க நீர் இல்லை, விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், விவசாயிகளோட பொருளாதாரம் பாதிக்கப்படும். காவிரி நீர் இந்த மக்களுக்கு ஜீவாதமான நீர். ஒரு காலத்தில் அகண்ட காவிரியா ஓடுனுச்சு, இன்னைக்கு ஓடையாக சுருங்கிருச்சு. இனிமேல் இந்த காவிரி படுகை பாலைவனமாக மாறுவதை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது, கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்நாடக எம்பி ரேவண்ணா இந்திய நாடாளுமன்றத்தில் பேசுறாரு. என்ன பேசுறாரு? காவிரியில மேகதட்டு அணையை கட்டுவது கன்னடரின் உரிமைன்னு பேசுறார், உரிமைன்னு பேசுறாரு. அதே இடத்துல அதே இந்திய நாடாளுமன்றத்துல தான் 40 திமுக எம்பி அதிமுக எம்பி இருந்தான், ஒரு வயது வைக்கல. தஞ்சாவூர் பொம்மையாட்ட தலைய தலையை ஆட்டிட்டு வந்துட்டாங்க. இதே இது நாம் தமிழ் கட்சிக்காரங்க எங்களை நீங்க உள்ள அனுப்பிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்நாடக எம்பி மேகதட்டுவில் அணையை கட்டுவது கன்னடரின் உரிமை என்று பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ அணையை கட்டு, அந்த அணையை உடைப்பது தமிழர்கள் எங்களுடைய கடமைன்னு பேசியிருப்போம், கடமைன்னு பேசியிருப்போம். அதுக்கப்புறம் அணையை கட்டுவாங்க, கெட்டது தைரியம் இருக்குமா? இங்க பாருங்க, இந்த தேர்தல் வந்து சொல்லுவாங்க, இது பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல், இந்த பிரதமரை தேர்ந்தெடுக்க பொய் பொய் சொல்றான். 2004 2014 வரைக்கும் 10 ஆண்டுகள் திமுக காங்கிரஸ் கட்சியின் மன்மோகன் சிங்கின் ஆட்சியில் தான் இருந்தாங்க, அமைச்சர்களாக இருந்தாங்க. அவர்கள் அதன் மூலமாக தமிழர்களுக்கு கர்நாடகை வாங்கி கொடுத்த உரிமை ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? ஒன்று. டிஆர் பாலு கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சாரு, கனிமொழி கருணாநிதி கலைஞர் டிவி ஆரம்பிச்சாங்க. அதை தவிர தமிழர்கள் பெற்ற உரிமை ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? 2014 2024 வரைக்கும் 3/4 ஆண்டுகள் அதிமுக பாஜகவிற்கு நேரடியாக அடிமைகளாக இருந்தார்கள். நான் ஆதரவெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன், அடிமையாக இருந்தார்கள். அதன் மூலமாக அதிமுக இந்த தமிழ்நாட்டிற்கு பெற்றுக் கொடுத்த தமிழ்நாட்டின் உரிமை என்று ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? நமக்கு பிரச்சனை பிரதமர் இல்லை,
நமக்கு எதிராக தமிழர் நலங்களையும் தமிழ்நாட்டு வளங்களையும் கொள்ளையடிக்கக்கூடிய சட்டங்களை எந்த இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றாரோ அந்த இந்திய நாடாளுமன்றத்தில் எதிர்த்து மோடியை எதிர்த்து கேள்வி கேட்க ஒரு நல்ல ஆன்மகன் தேவைப்படுது, ஒரு நல்ல ஆன்மை தேவைப்படுது. அதற்காக நாம் நம்ம கட்சிக்காரங்க நாங்க போட்டிடும் போட்டிடும். அன்பார்ந்த உறவுகளே, ஒன்ன புரிஞ்சுக்கோ ஒன்ன புரிஞ்சுக்கோ, நீங்க என்னைய பாருங்க. நான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் பங்களிப்பிலும் சமபங்கு வழங்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கில 50 விழுக்காடு பெண்களை நிப்பாட்டியிருக்கேன். சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் 40 to 20 பெண்கள். பெண்கள் தான் சாதாரணமா பெண் என்பதற்காகவே நான் வந்து உங்ககிட்ட வாக்கு கேட்கிறேன். அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. மொத்தம் 9 வேட்பாளர் போட்டியிடறாங்க இந்த நாகப்பட்டினம் மக்களவை தொகுதியில். ஒரே ஒரு பெண்ணா நான் போட்டியிடுறேன். பெண் தானே, பெண்ணுக்காக வாக்களிங்க என்று சொல்லி உங்ககிட்ட கருணையவோ உங்ககிட்ட இருந்து இரக்கத்தையோ நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா நான் ஒரு உறுதிமொழியை கொடுக்குறேன். இந்த மக்களவை தொகுதியில இதுவரைக்கும் நீங்க தேர்ந்தெடுத்த அத்தனை ஆண் எம்பிக்களை விடையும் ஆண் எம்எல்ஏக்களையும் ஒரு மிகச்சிறந்த அரசு நிர்வாகத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்கின்ற உறுதிமொழியை நான் கொடுக்கிறேன். ஒரு பெண்ணாக நான் கொடுப்பேன், உறுதியா கொடுப்பேன். அந்த உறுதிமொழியை கொடுக்குறேன், இந்த உறுதிமொழியை கொடுக்குறேன். உறுதியா செய்வேன், உறுதியா செய்வேன். காவிரி உரிமை கட்டாயம் வரும், கட்டாயம் வரும், கட்டாயம் வரும். June 4 வாக்கு எண்ணிக்கை, June 12 காவிரி நீரை கடனம் திறக்கணும். அவன் திறக்கல அப்படின்னா June 13 என்னுடைய எம்பி பதவியை நான் ராஜினாமா செய்கின்றேன். அந்த உறுதிமொழியை இந்த செம்பியன் மாதேவி இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்துல இருந்து நான் உறுதிமொழியா கொடுக்குறேன். திறக்கல நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன். இதை மாதிரி மற்ற 8 வேட்பாளர் யாராவது ஒருத்தர் சொல்லட்டுமே, சொல்ல மாட்டாங்க. அவன் சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை எப்படி காப்பாத்துறதுங்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வர்றான், வேட்பாளராக போட்டிடுறான். வேட்பாளராக நான் அப்படி இல்லை. நான் 5-6 வருடங்கள் ஜெர்மனில இருந்து 2017 இங்க தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது அங்க ஜெர்மனியில சுட்காட் என்கிற நகரத்துல ஜல்லிக்கட்டை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடக்கிறோம். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய கருத்துக்கள் தான் சரி என்று சொல்லி அவருடைய கரங்களையும் கருத்துக்களையும் வலுப்படுத்துவதற்காக ஜெர்மன் நாட்டு குடியுரிமையை வேண்டாம் என்று சொல்லி தமிழ்நாட்டிற்கு வந்து செட்டில் ஆயிடும். அதற்கப்புறம் நாம் தமிழர் கட்சி நடத்திய அத்தனை போராட்டங்களிலும் அத்தனை ஆர்ப்பாட்டங்களிலும் நான் கலந்து கொண்டிருக்கேன். காவிரி நதி நீர் உரிமை மீட்பா கலந்திருக்கேன், உள்ளே பெரியாச்சி அணைச்சிக்கெல்லாம் கலந்துருக்கேன், வேல்மா சிப்காட்டுக்கு எதிரான விவசாயிகள் போராட்டமா நாம் தமிழர் கட்சி பங்கீடு இருக்கும், இருக்கக்கூடிய பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக விவசாயிகள் போராட்டமா கலந்து கொண்டிருக்கேன், நீட் தேர்வுக்கு எதிராக பல ஆண்டுகள் போராட்டமா நான் கலந்து கொண்டிருக்கேன், சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி போன்ற சட்டங்களுக்கு எதிரான பல்வேறு இடங்களை நான் ஆர்ப்பாட்டத்துல போராட்டத்துல கலந்து கொண்டிருக்கேன். இப்படி மக்களின் குரலாக இதுவரைக்கும் நான் உண்மையும் நேர்மையுமாக நான் உழைத்திருக்கேன், உண்மையும் நேர்மையுமாக உழைத்திருக்கேன். இந்த மக்களின் குரலாக இதுவரைக்கும் உழைத்த உங்களுடைய பெண், உங்கள் வீட்டு பெண், உங்கள் வீட்டு மகள் கார்த்திகாவினுடைய குரல் அதே உண்மையோடு அதே நேர்மையோடு மக்களவையில் எதிரொலிக்க வேண்டும் என்று உங்ககிட்ட வாக்குகள் கேட்டு வந்திருக்கேன். நாம் தமிழர் கட்சி ஒளிவாங்கி சென்ற வாக்களிங்க. இங்க எல்லாரும் சொல்லுவாங்க நான் சிங்கப்பூரா மாத்துறேன், லண்டனா மாத்துறேன், ஜப்பானா மாத்துறேன் சொல்லுவாங்க. அதெல்லாம் மாற்ற முடியாது ராஜா, அதெல்லாம் மாற்ற முடியாது. இங்க மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது குடிநீர் பிரச்சனை தான். இங்க எந்த ஊரை எடுத்து பார்த்தாலும் சரி, உப்பு தண்ணி தான் குடிநீர். உப்பு தண்ணியை குடிச்சு குடிச்சு பல ஆண்களுக்கு, பல வயதான ஆண்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. டயாலிசிஸ் பண்ணணுங்க, டயாலிசிஸ் ஏத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உடல்நிலை இல்லை, உடல்நிலை கிடையாது. அதற்கு செலவழிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட பணம் வசதி கிடையாது. அதனால பல ஆண்கள் இறந்து போகிறார்கள். கிட்னி ஃபெயிலர்னாலையும் புற்றுநோய் கேன்சர்னாலையும் பல ஆண்கள் இறந்து போகிறார்கள். உண்மையா இல்லையா? உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் இந்த 2 மாசத்துல, இந்த 3 மாசத்துல, இந்த 1 வருஷத்துல யாரோ ஒருத்தர் இதனால இறந்துருப்பாங்க. இந்த மக்களுக்கு குடிநீர் தேவை முதல்ல உறுதி செய்வோம். இங்க இருக்கக்கூடிய ஓஎன்ஜிசி சிபிசிஎல் நிறுவனங்கள் இங்க இருக்கக்கூடிய நிலத்தடி நீரெல்லாம் உறிஞ்சி எடுத்து வித்துட்டான். இந்த ஓஎன்ஜிசி சிபிசிஎல் நிறுவனங்களை சட்டரை இழுத்து மூடி வெளியே போட அயோக்கிய ராஸ்கள் என்று சொல்வதற்கு நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும், கங்காணி கம்யூனிஸ்டால் முடியவே முடியாது. நீங்க கம்யூனிஸ்டா தொழிலாளர்களுக்கு சாதகமாக வேலை செய்யணும், விவசாயிகளுக்கு ஆதரவாக வேலை செய்யணும். ஆனா நீங்க வாக்களிச்சீங்களே இந்த கதிரர்வால், இந்த கதிரர்வால் என்ன வேலை தெரியுமா பண்ணுச்சு? ஏற்கனவே அவனுக்கு இருக்கக்கூடிய 600 ஏக்கர் சிபிசிஎல் நிறுவனம் ஒழுங்காக பயன்படுத்தவே இல்லை. ஆனா ஆனா 2019 தேர்தலில் வெற்றி பெற்ற மகா செல்வராஜ் சிபிசிஎல் நிறுவனத்துக்கு திரும்ப ஒரு 600 ஏக்கர் கையகப்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க. இந்த சிபிசிஎல் நிறுவனம் போட்டிருக்கக்கூடிய இந்த உயர் கோபுரம் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் ஐயா மா செல்வராஜ் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய உயரழுத்த கோபுரங்களும் ஒரே மாதிரி இருக்கும்.
என கூட்டுக்கலவாணிய இந்த கதிரருவால் நான் திரும்பவும் சொல்றேன், கதிரை மட்டும் மறுக்காது. இவர்களுக்கு வாக்களித்த தஞ்சை விவசாயிகளுடைய, இங்க இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய டெல்டா விவசாயிகளுடைய கழுத்தையும் சேர்த்து அறுக்கும். அந்த கதிரருவாயின் கழுத்தை அறுப்பதற்கு அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களை நீங்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம், ஒளிவாங்கி சின்னம் என்பதை என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரே ஒரு விஷயம்தான், இந்த தேர்தல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல எத்தனையோ கட்சி வெற்றி பெற்றுக்கலாம், திமுக வெற்றி பெற்றுக்கலாம், அதிமுக வெற்றி பெற்றுக்கலாம், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், பிஜேபி, காங்கிரஸ் எத்தனையோ கட்சிகள் இந்த மண்ணில் வெற்றி பெற்றுக்கலாம். ஆனா மக்களாகி நீங்கள் ஒரு இதுல கூட நீங்க வெற்றி பெறல, ஒரு இதுல கூட நீங்க வெற்றி பெறல. மக்களாகி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த மண்ணில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தான் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கான வெற்றியாக கருதப்படும், வெற்றியாக கருதப்படும். ஒரு மாற்றம் வந்தா செய்வோம். காவிரி வரும், உங்கள் வீட்டு மகள் கார்த்திகா டெல்லிக்கு போனா காவிரி கடைமடை மாவட்டமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு காவிரி கட்டாயம் வரும். காவிரி டெல்லிக்கு போனா காவிரி நாகப்பட்டினத்துக்கு வரும், கீழ்வேலூருக்கு வருது. அந்த உறுதியோடு இருக்கு, அந்த உறுதிமொழி நான் கட்டாயம் அளிக்கிறேன், உறுதிமொழியோட போறேன். உறுதிமொழியோட கட்சி தேவை மீட்பதற்கு, முல்லை பெரியார் சென்னை சிக்கலை தீர்ப்பதற்கு, பாலாற்று நதியின் சிக்கலை தீர்ப்பதற்கு, நீட் தேர்வை தடை செய்கிற சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி போன்ற சட்டங்களை தடை செய்கிற, இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் வரவிடாமல் தடுக்கிற, தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர் அனைத்து உயிர்களுக்கும் இலவசமாக உலக தரமாக வழங்கிட நீங்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி சின்னம், ஒளிவாங்கி சின்னம். இந்த மோடிய நாங்கள் கேட்கக்கூடிய, இந்திய பாராளுமன்றத்தில் நாங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு கூட மோடியால் பதில் சொல்லவே முடியாது. இதுவரைக்கும் மோடிக்கு பயந்துட்டு எதிர்கட்சிகள் வெளிநடப்பை செஞ்சு நீங்க பார்த்திருப்பீங்க. முதன்முறையாக, வரலாற்றில் முதன்முறையாக இந்திய நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி மோடியை இந்திய பாராளுமன்றத்திலிருந்து ஓட ஓட விரட்டி அடிக்க அன்பார்ந்த என் தாய் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி சின்னம். வாக்களிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒளிவாங்கி சின்னத்துல ஒரு வாக்கு, தரமான தமிழ்நாட்டை படைப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி உங்களுடைய வாக்குச்சாவடிகளுக்கு செல்லுங்கள். அங்கே உங்கள் வீட்டு மகள், உங்கள் வீட்டு பெண் கார்த்தியாயன் என்கிற நான் இந்த ஒளிவாங்கி சின்னத்துல போட்டிடுறேன். வரிசையின் அஞ்சாவது இடத்துல இருக்கிறேன். அஞ்சாவது இடத்துல ஒரு அழுத்தம், தமிழர்களுக்கு ஒரு ஏற்றம், தமிழ்நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம் என்பதை நினைவில் நிறுத்திக் கொண்டு நீங்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி ஒளிவாங்கி ஒளிவாங்கி. மைக் மைக் மைக், நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டிய வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகா கார்த்திகா கார்த்திகா. நன்றி, வணக்கம்.